கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை விடுவித்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த ஒரு வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர் சங்கங்களின் பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கம் மட்டுமே போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளது இடைநிலை ஆசிரியர்களும் டெட் தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களும் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை விடுவித்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது போது திமுக வெளியிட்ட முன்னூற்று பதினோராவது மற்றும் நூற்றி எண்பத்தி ஓராவதாம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி கடந்த ஒன்பது நாட்களாக அமைதியாக ஜனநாயக முறையில் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் இடைநிலை பகுதி மூப்பு ஆசிரியர் சங்கம் மற்றும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் போராடியதாக குறிப்பிட்டுள்ளார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையை கூட முழுமையாக பரிசீலிக்காமல் அவர்களை வலு கட்டாயமாக குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் கைது செய்ததற்கும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஆசிரியர்களின் குடும்பங்களை அடைத்து வைத்ததற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நூறு சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக சிறு தயக்கம் கூட இல்லாமல் மக்களிடம் பொய்கூறி ஏமாற்ற முயலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்வதுடன் ஆசிரியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்